வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன லஞ்ச் வேணும், கிச்சடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிச்சடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்த்துடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு பட்டை, ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரம், கொஞ்சம் நெய், ஒரு ரெண்டு ஸ்பூன் போல வேண்டியிருக்கும், தேவையான அளவு எண்ணெய், ஒரு அஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். இது மசூர் தால்னு சொல்லலாம், இல்லை இறப்பருப்புன்னு சொல்லலாம். இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கை கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கு தேவையாக ஒரு மூன்று அழகு ரைஸ் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க எல்லா சாமானையும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சீரகம், ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடித்த உடனே வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேரணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ தக்காளி, நறுக்கி வச்சுருக்கிற புதினா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படியே வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி எடுத்து, இதில் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்பாங்க. காரப்பொடி உங்கள் தேவையான அளவு, எங்களுக்கு குறைச்சலாக வேணும், நாங்கள் குறைச்சலாக போட்டுப்போம், நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுப்போங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் இது பின்ன பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி ஃப்ளேவருக்காக இதையும் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த கார் எல்லா மசாலாவும் அதில் கலக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு பருப்புக்கு தகுந்தாப்பில் தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை அதில் ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும்.
இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்கிறது ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்கணும். ஸோ பை த டைம் அரிசி பருப்பு எல்லாம் வெந்து ரெடியாகி நம்ம கிச்சடி ரெடியாகிடும். ஒன்ஸ் ரெடியானவுடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ரெண்டு விசில் ஆயிடுத்து, இங்கே குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான எங்களை கிச்சடி ரெடி ஆயிடுது வித் ஆனியன் கர்ட் ராய்தா. சாப்பிட்டு பாருங்க, நீங்களும் பண்ணி பாருங்கள்.